ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேலின் புஸ்தகம் 6:22 சொல்கிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். ஆம், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் நம்மை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நம்மை விளக்கி பாதுகாப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழிப்பதற்காக, நம்மை மேற்கொள்வதற்காக எத்தனையோ தந்திர உபாயங்களை சத்துரு செய்து கொண்டு வந்திருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்களாக்குவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் நேசிக்கிற நபர்கள், நாம் அன்பு பாராட்டும் நபர்கள் நமக்கு எதிராக பல தீமையான காரியம் செய்து கொண்டே இருக்கலாம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தகையான தீங்கும் உங்களுக்கு நேரிடாதவாறு இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். தானியேல் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு தேவன் இவ்விதமாய் தானியேலை பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு காரியம், தன் தேவன் பேரில் தானியேல் விசுவாசம் கொள்ள ஆரம்பித்தான். எத்தகைய தீங்கும் தனக்கு நேரிடாதவாறு கர்த்தர் தன்னை பாதுகாப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தபடினாலே அவனோடு கூட இருந்து தேவன் பாதுகாக்க உண்மையுள்ள ஆண்டவராக இருந்தார். கர்த்தர் உங்களையும் உங்களை சார்ந்த ஒவ்வொன்றையும் அவர் பாதுகாப்பதற்கு இந்த நாள் முழுவதும் அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள், எத்தகைய சிங்கமும் உங்களை மேற்கொள்ளாதவாறு அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளஸ் யூ.